உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் வட்டம் குரங்கணி மலை காட்டுப் பகுதியில் மீண்டும் காட்டுத்தீ பரவி வந்த நிலையில் குரங்கணி மலை பகுதியில் சுமார் நூறு ஏக்கர் பரப்பளவில் பற்றி எரியும் காட்டுத்தீயினால் அரிய வகை மரங்கள் மூலிகை செடிகள் முற்றிலும் எரிந்து நாசமாகிவிடும் நிலை கடந்த சில நாட்களாக இருந்தது கடந்த ஆண்டு இருபத்தி மூன்று மனித உயிர்களை பலிவாங்கிய காட்டுத்தீ மீண்டும் தற்போது உருவாகியுள்ள நிலையில் தேனி மாவட்ட வன அலுவலரோ அவரது கட்டுப்பாட்டில் பணிபுரியும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களோ எவ்வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோ எடுக்காமல் கண்டுகொள்ளாமல் காட்டுத்தீ ஏற்படக்கூடும் என்ற முன்னறிவிப்பும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் மௌனம் சாதித்ததன் விளைவுதான் தற்பொழுது பற்றியறிந்த காட்டுத்தீ காட்டுத்தீயினால் ஏற்பட்ட இருபத்தி மூன்று மனித உயிர் இழப்புகளுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்திய தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கூட சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு மீண்டும் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் கொல்லிமலைக்கம்பங்கள் மற்றும் குரங்கணி மலைப்பகுதியில் காட்டுத்தீ ஏற்படா வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் செய்திருக்க தவறியது ஏனோ என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் புலம்புகின்றனர் தற்போது ஏற்பட்ட குரங்கணி மலை காட்டுத்தீ அப்பகுதியில் பெரும் பரபரப்பினை உள்ளது உள்ளாட்சி அரசு செய்திகளுக்காக தேனி மாவட்ட செய்தியாளர் குருமுருகன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள்